ஸோ அபுதாபியில் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னெல்லாம் பண்ணோம்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாமா. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து டைரெக்டாக ஃபெராரி வேர்ல்டுக்கு தான் கிளம்பி போனோடனே வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டரில் ஹர்ஷா போன டைமில் நானும் யாழினியும் பிரெட்சில் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். முக்காவாசி ஃபெராரி வேர்ல்டில் நான் ஜஸ்ட் வெயிட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து கோ கார்ட்டு மற்ற ரைட்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே யாழினி பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே யாழினி பாப்பாவையும் தூங்க வச்சாச்சு. ஒரு எடபிள் கப்பில் ஹர்ஷா ஒரு டீ குடித்தாரு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரைடையும் கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து குயிக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபெராரி வேர்ல்டு இருந்த மாலை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் அப்படியே அபுதாபியோட ஜூவை பார்த்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஜூ வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நிறைய அனிமல்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த பர்டிகுலர் அனிமல்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ஃபீட் பண்ணோம். ஆஸ்ட்ரிஜுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதுவும் வந்து மதிக்காமல் திரும்பி போயிடுச்சு. டொமெஸ்டிக் அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் சீட்டா ஹைனா டைகர்னு நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். நீங்கள் கிட்ஸோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது சூப்பர் என்டர்டெய்னிங்காக இருக்கும். பிளாக் பேந்தர் டைகர் இதெல்லாமே ஒரு சின்ன கிளாஸ் வால் தான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் பார்ட்டிஷன் இருக்கிறனால ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ ஃபைனலாக ஜூ எல்லாம் முடிச்சுட்டு 7:30 போல ரூமுக்கு போயிட்டு யாழினி பாப்பாவோட டின்னர் செஞ்சு எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற யாஸ் மாலுக்கு தான் போயிருந்தேன். எந்த ரயிலையும் என்னால் பெருசாக போக முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஷாப்பிங் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஜாராக் போயிட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு டின்னருக்கு சீஸ் கேக் ஃபேக்டரி தான் போயிருந்தோம். ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்துச்சுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பாய்.